ஏசப்பா சோத்ரே ஏசப்பா, இந்த நல்ல நாளை எங்களுக்கு தந்ததுக்காய் மக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த நாள் முழுதும் எங்களை பாதுகாத்து வந்ததுக்காய் மக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த பார்க்குற ஏசப்பா அந்த சண்டே ஸ்கூலில் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்க ஏசப்பா அந்த பிள்ளைகளை பார்க்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா சோத்ர ஏசப்பா சண்டே ஸ்கூல் நடத்துகிறவங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா சோத்ர ஏசப்பா ஏசப்பா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சிமர்னா ஏஜி சர்ச் சண்டே ஸ்கூல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே குட்டீஸ், இன்றைக்கும் நம்ம வந்து என்ன டாப்பிக்கில் லெசன் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் டாபிக் சொல்லிடுறேன். ஓகேயா? ஓகே, இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எரிகோ கோட்டையை இடித்து போட்ட கர்த்தர். ஓகேயா? ஸோ இந்த டாப்பிக்கில் தான் நம்ம வந்து இன்றைக்கி லெசன் பார்க்க போகிறோம். சரியா? எப்படி கர்த்தர் வந்து எரிகோ கோட்டையை இடித்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துனாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, போன வாரம் வந்து நம்ம லெசனில் கர்த்தர் வந்து யோர்தானை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வந்து கடக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோடைய கண்டினியூட்டி தான், யோர்தானை கடந்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடந்து வந்துட்டுருக்கும்போது அவங்க நெக்ஸ்ட்டு எதை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த எரிகோ கோட்டையை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த எரிகோ பட்டணத்தை சுற்றிலும் ஒரு பெரிய மதில் வந்து கட்டப்பட்டிருந்துச்சு. ஸோ அது வந்து பெரிய சுவர் கட்டப்பட்டிருந்ததுனால இந்த இஸ்ரவேல் ஜனங்களால் அந்த பட்டணத்துக்குள்ளே போக முடியலை. ஓகேயா? சுற்றிலும் அந்த சுவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனால இந்த இஸ்ரவேல் ஜனங்களால் அந்த பட்டணத்தை சுதந்திரித்து அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவங்களால போக முடியலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த எரிகோ பட்டணத்தை ஒட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்குறாங்க. சரியா?
ஸோ அந்த டைமில் வந்து யோசுவாவின் இடத்துல வந்து கர்த்தர் வந்து பேசுகிறார். ஓகேயா, எப்படி வந்து இந்த எரிகோவை கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இடத்துல கேட்கும்பொழுது கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு, எப்படி வந்து அந்த எரிகோவை கடந்து போகணும் அப்படிங்கிற பிளானை வந்து யோசுவாவின் இடத்துல சொல்லுவாங்க. ஓகேயா, ஸோ என்னது அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை வந்து 7 நாள் அந்த எரிகோவை அந்த மதிலை சுற்றிலும் அவங்கள வந்து கடந்து போக சொல்லுவாங்க. ஓகேயா, 7வது நாள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எரிகோ கோட்டையை வந்து சுற்றும் பொழுது 7 தடவை சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா யோசுவின் இடத்துல சொல்லியிருப்பார். ஸோ இந்த காரியத்தை என்ன பண்ணுவார் அப்படின்னா யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லுவார். ஓகேயா, யோசுவா வந்து சொல்லிவிட்டு மறுநாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகாலமே எழுந்திருச்சு அவங்க வந்து அந்த எரிகோ மதில் சுற்றி போகிறதுக்காக அவங்க வந்து ரெடி ஆகிட்ருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து யாரை லீட் பண்ணணும் அப்படின்னா ஆசாரியர்கள் வந்து உடன்படிக்கை பெட்டியை வந்து சுமந்துட்டு போகணும். அதுக்கு பின்னாடி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவங்கள ஃபாலோ பண்ணி போகணும். சரியா, ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் கர்த்தர் வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னா 6 நாளும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த மதில் சுற்றி போவாங்க இல்லையா, அந்த டைமில் எந்த வார்த்தையுமே பேசக்கூடாது, எந்த விதமான சவுண்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 6 நாளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எரிகோ வந்து சுற்றி வருவாங்க. ஓகேயா, ஃபஸ்ட் நாள் ஒரு டைம் அது அந்த எரிகோ வந்து சுற்றி வருவாங்க, இப்படி 6 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைம் அவங்க வந்து சுற்றி வந்தாங்க. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 7வது நாள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கர்த்தர் கொடுத்துருந்தார் அப்படின்னா 7 தடவை சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அதே போல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யோசு வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 6 தடவை சுற்றும்போது எந்த சவுண்டும் நீங்கள் வந்து எழுப்பக்கூடாது, 7வது தடவை நான் வந்து எப்போ எக்காலத்தை ஊதி நீங்கள் வந்து ஆர்ப்பரிக்கலாம் கர்த்தரை துதிக்கலாம் நான் சொல்கிறேனோ அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுடைய முழு பலத்தோடு கர்த்தரை ஆர்ப்பரிங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா வந்து ஜனங்களிடத்தில் சொல்லுவான். ஸோ சொன்ன உடனே அதே போல் ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 7வது நாள் அதிகாலையிலேயே எழுந்திருச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எரிகோ பட்டணத்தை அந்த மதில் வந்து சுற்றி வருவாங்க. ஓகேயா, ஃபஸ்ட்டு 6 டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த சத்தம் இல்லாமல் அவங்க வந்து சுற்றி வருவாங்க. 7வது டைம் அவங்க வந்து சுற்றி வரும்போது யோசுவா வந்து என்ன சொல்வார் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்ப்பரிங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப சத்தமாக தேவனை மகிமைப்படுத்தி அவரை பாடி அவரை துதித்து ஆர்ப்பரிப்பாங்க. ஓகேயா, ஸோ அவங்க சத்தம் போட்டு கர்த்தரை துதிக்கும் பொழுது அந்த எரிகோ மதில் இருக்கு இல்லையா அந்த சுவர் வந்து அப்படியே இடிஞ்சு விழுந்துடும். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எரிகோ பட்டணத்துக்குள்ளே போய் அந்த பட்டணத்தை வந்து சுதந்திரித்து கொள்வாங்க. ஓகேயா, ஸோ குட்டீஸ் இதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகள் வந்து நம்மளை சூழ்ந்திருக்கலாம் அந்த எரிகோ மதில போல். என்ன செய்கிறது, இதை எப்படி மேற்கொள்கிறதுன்னு தெரியாமல் நம்ம வந்து திகச்சிட்ருக்கலாம். அந்த டைம்லலாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதிகாலையிலே எழுந்திருச்சு நம்ம தேவனை துதிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த எரிகோ மதில வந்து இடித்து அவர் வந்து அந்த பட்டணத்தை சுதந்திரிக்க பண்ணாரோ அதே போல் தடையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வந்து அப்புறப்படுத்தி நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாங்க. ஓகேயா, ஓகே குட்டீஸ், நான் மீண்டும் உங்கள் எல்லாரையும் அடுத்த வாரம் வேறொரு லெசனோட சந்திக்கிறேன். பாய். குட்டீஸ், இப்போ அக்கா உங்களுக்கு மனப்பாடம் வசனம் சொல்லித்தரேன், என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். சங்கீதம் 9:1. ஓகே குட்டீஸ், நான் திரும்பி உங்கள்கிட்ட அக்கா உங்களுக்கு சொல்லித்தரேன், என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய
அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். ஓகே குட்டீஸ் திரும்பி அக்கா இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். சங்கீதம் 9:1. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உமது அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். சங்கீதம் 9:1. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். சங்கீதம் 9:1. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். சங்கீதம் 9:1. வேத அறிவில் நமக்கு தெரிந்த மிருகங்களும் அதை தொடர்புடைய வேதாகம கதைகளையும் பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது சிங்கம், நரி, கழுதை, பன்றி, ஒட்டகம். சிங்கம் தாவீது ஆடுகளை வந்து ஒரு நாள் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்து என்ன செய்துச்சு, இந்த ஆட்டை பிடிக்க வந்தது. தாவீது என்ன பண்ணார், அந்த சிங்கத்தை அதனுடைய வாயை கிழித்து போட்டார், அதை கொன்று போட்டார். 1 Samuel 17:34 அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது நரி, சிம்சோன் வந்து 300 நரிகளை பெலிஸ்தியர்களுடைய பயிர் நிலங்களில் அவருடைய ஒரு சின்ன கோபத்தினால் என்ன பண்ணிட்டார், அந்த பயிர் நிலங்களை அழிக்கும்படியாக அந்த 300 நரிகள்லையும் அதோட வாலுக்கு வால், ஒரு நரியோட வாலில் இன்னொரு நரி வாலும் சேர்த்து அதில் தீப்பந்தங்களை கொடுத்து வைத்து அதை என்ன பண்ண, அந்த பயிர் நிலங்களை அழிக்கும்படியாக கட்டளையிட்டு அனுப்பிட்டார். அது நியாயாதிபதிகள் 15:4 நம்ம பார்க்குறோம். மூன்றாவது கழுதை, பிளையாம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனால் பிளையாம் என்ன பண்ணார்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்து சபிக்கும்படியாக கடந்து போகும்போது கர்த்தர் வந்து என்ன செய்தாங்க, அவன் வந்து கழுதை மேலே போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் வந்து முன்னாடி நின்று அவனை வந்து அந்த இடத்துக்கு போக விடாமல் தடுத்தாங்க. அதை என்னாகும் 22:28 நம்ம வாசிக்கிறோம். அடுத்து பன்றி, பன்றி வந்து இளையகுமாரன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு தனக்கு இருந்த தன ஆஸ்திகள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எங்கே போனான்னா தூர தேசத்துக்கு போயிட்டான். தன்னுடைய பணம் எல்லாம் என்ன செய்துச்சு, செலவழிந்து போயிடுச்சு. செலவழிந்து போன பிற்பாடு தான் வேலை தேடும்போது அவனுக்கு என்ன வேலை கிடச்சுன்னா பன்றியை மேய்க்கிற வேலை கிடச்சிச்சு. அந்த பன்றியை மேய்க்கும்போது இவனுக்கு பசியினால் என்ன பண்ணுறான், பன்றிக்கு வைக்கப்படுகிற தவிட்டினால் என்ன பண்ணுறான், தன் பசியை ஆற்ற விரும்பினான். ஆனால் அந்த வேலையை அமர்த்தின அந்த எஜமான் என்ன பண்ணுறாரு, அவனை பார்த்து அந்த வேலையை விட்டு அவனை என்ன செய்கிறாரு, எடுத்துருதாரு. அந்த வேலையை விட்டு அவனை மாற்றின உடனே அவன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை நோக்கி நடந்து வந்தான். தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு அவன் மனம் மாறி திரும்பி வந்தான். அதை லூக்கா 15 நம்ம பார்க்க முடியும். அடுத்து ஒட்டகம், ஒட்டகம் வந்து எலியேசர் வந்து தன்னுடைய பிரயாணத்துக்காக பயன்படுத்தினார். எலியேசர் வந்து ஒரு காரியமாக ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி போகும்போது வழியில் வந்து தன்னுடைய பிரயாணம் வாய்க்குதா வாய்க்கலையாங்கிறத தெரிந்துக்கிறதுக்காக ஒரு துறவண்டையில், ஒரு கிணற்று துறவண்டையில் நிற்கும்போது அந்த இடத்துல வந்து ரெபேக்காளுங்கிறதான சகோதரி வந்து என்ன செய்கிறாங்க, தண்ணி மொள்ள வராங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணி தர முடியுமான்னு கேட்கும்போது அந்த ரெபேக்கள் என்ன பண்ணுறாங்க, நீர் குடித்து உங்களுடைய ஒட்டகங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன், வார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. அதை ஆதியாகமம் 24:16-20 வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். இந்த வேத அறிவை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அதை படித்து தியானித்து அதன்படி இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹாய் குட்டீஸ்,
உங்களை எல்லோரும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குட்டீஸ். சண்டே கிளாஸ்க்கு உங்கள் எல்லோரும் அடுத்த ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்துருக்கேன். எப்படி இருக்கீங்க குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? சரி குட்டீஸ், இன்றைக்கி வந்து ஆண்டி வந்து அறிந்து கொள்வோம், அதில் வெங்காயத்தோட சிறப்புகளை பற்றி ஆண்டி இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். சரியா குட்டீஸ், அதில் ஒரு அஞ்சு இதை பற்றி நான் சொல்லித்தரப்போகிறேன், எல்லாம் கவனமாக கவனிச்சிக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் நீங்களாம் சாப்பிடுவீங்களா வீட்டில் சின்ன வெங்காயம்? அந்த சின்ன வெங்காயத்தில் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா குட்டீஸ், சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து அதை அரைச்சி அதில் மோரில் கலந்து நம்ம குடித்தோன்னா நம்மளுக்கு வந்து வயிற்றில் இருக்க கோளாறுகள் எல்லாமே அதிலேருந்து நீங்கும், இருமல் குறையும். சரியா, மோரில் கலந்து குடித்தா என்னது என்ன குறையும்? இருமல் குறையும். அடுத்து வயிற்றில் இருக்க கோளாறுகள்லாம் என்ன செய்யும்? வெங்காய சாட்டுனால நம்ம அதை குடித்தோன்னா அது குறைஞ்சிரும். அடுத்து வெங்காயத்தை வந்து நல்லா அவிச்சு அதை தேனில் கலந்து நம்ம அதை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து என்ன ஆகுமா? வலிமை பெறுமா. அடுத்து வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா அதை அரைச்சி முகப்பரு இருக்கிற நிறைய வாலிப பிள்ளைங்க நீங்கள் இருப்பீங்க, பார்த்துட்ருப்பீங்க, உங்களுக்கு வந்து உங்களுக்கான இந்த டிப்ஸ் தான் இது. அந்த மூஞ்சிலெலாம் வந்தால் ஸ்கேர் இருக்கும், இந்த முகப்பரு பிம்பிள்ஸ் இருக்கும்ல, அந்த பிம்பிள் இருக்கிற இடத்துல அதை நீங்கள் தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிம்பிளே இல்லாமல் போயிடும். சரியா குட்டீஸ், அடுத்து அந்த வெங்காயத்தை வந்து நல்லா அரைச்சி தேல் கடிச்சிருக்கும் பார்த்துருக்கீங்களா, தேல் கடிக்குது ஏதாவது விஷப்பூச்சி கடிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல வச்சு நம்ம கட்டிட்டோம்னா அந்த இது வந்து விஷம் வந்து நம்மளுக்கு தலைக்கு ஏறாமல் இருக்கும். சரியா குட்டீஸ், எல்லாம் புரிஞ்சிச்சா? வெங்காயத்தோட சிறப்புகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அதனால் சின்ன வெங்காயத்தை எல்லோரும் அவாய்ட் பண்ணாமல் எல்லோரும் என்ன செய்யணும்? நல்லா சாப்பிடணும். சரியா குட்டீஸ், பாய். சோத்ர இசப்பா, இசப்பா எங்களை நாள் முழுவதும் பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி. இசப்பா எங்களுக்கு இந்த சண்டே க்ளோஸை ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றி. இசப்பா நாங்கள் இதில் கற்றுக்கிட்ட பாட்டு ஸ்டோரிஸ் மனப்பாட வசனத்துப்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இசப்பா சோத்திரம், ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தருடைய நாமத்தை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்மாவே கர்த்தரே சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மாறுவாதே, ஆமேன்.